உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் பிள்ளை கை வச்சுட்டாங்க, என் பிள்ளைங்க கை வச்சுட்டாங்க, அதனால நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஓகேங்களா? களஞ்சியங்கள் எதெல்லாம் சேவிங்ஸ் வச்சுக்கீங்களோ, இல்லைனா கூட பரவாயில்ல, எல்லா சேமிப்புகள் எல்லா களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதம் கட்டளையிட்டுறாரு, அதிகமாக உங்களுக்கு சேரும். ஓகேங்களாங்க? ஐயோ, என் பிள்ளைங்க கை வச்சுட்டாங்க, அதனால நான் அதை வந்து ஆசீர்வதிப்பேன். எங்கெல்லாம் கை வச்சுருக்கீங்க, உங்கள் கை எங்கெல்லாம் இருக்குது, உங்கள் வேலையில் இருக்குது, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய கிச்சனில் எங்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ, தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதங்கள் கட்டளையிட்டுறாரு. ஓகேங்களா? உங்களுடைய வியாபாரம், உங்கள் தொழில், எங்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ, உங்கள் ஊழியங்கள், தேவன் என்ன சொல்கிறார், கை வச்சுட்டாங்க என் பிள்ளைங்க, அதனால் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைங்களுடைய கை பற்றுச்சு, அதனால் என் பிள்ளைங்க வந்து அவங்க செய்கின்ற எல்லா வேலையும் நான் ஆசீர்வாதம் கட்டளை இடுவேன். ஒரு கதை இருக்குது தெரியுமா, நான் எது தொட்டாலும் பொண்ணாக மாறணும், கோல்டாக மாறிடணும் அப்படின்னு ஒருத்தர் வரம் கேட்டாராம். அது மாதிரி நீ நம்மளும் எதில் கை வச்சாலும் தேவன் அதை பொண்ணாக மாற்றிடுவார். அதில் வந்து 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பார், பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஒரு கிச்சனில் போய் நீங்கள் வேலை செய்தால் கூட, ஒரு குழம்போ ஒரு கூட்டோ எது வச்சாலும் அதுவுமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஐயோ, என் பிள்ளையுடைய கை இங்கே இருக்குது, என் பிள்ளையுடைய கை இந்த வேலைக்குள்ளே இருக்குது, என் பிள்ளையுடைய கை இந்த வியாபாரத்துக்குள்ளே இருக்குது, என் பிள்ளை தொற்றுச்சு நான் வந்து ஆசீர்வதிப்பேன். அந்த மாதிரி நம்ம தேவன் அப்படி வராது. என் பையனுக்கு இந்த சாட்டர்டே ப்ராஜெக்டு, அவன் வந்து அவன் ப்ராஜெக்ட் தேவையான மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான், வந்துட்டு செய்ய ஆரம்பித்தான். அப்போ என் சின்ன பொண்ணு பார்த்தா, மம்மி நான் வந்து சோல்டரிங்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு தெரியும், தம்பியை நான் விட மாட்டேன், இது வந்து கஷ்டமான பகுதி, இது இவன் தொட வேண்டாம், சோல்டரிங் நான் பண்ணித்தரேன். அதாவது தேவனும் அப்படிதான், நீங்கள் கை வச்சிட்டீங்க, அவர் என்ன பண்ணுவார், என் பிள்ளை என்ன செய்யணுமோ செய்யட்டும், நான் கடினமான பகுதியெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன். நல்லா இருக்குல்ல? இதுதான் நம்ம தேவன், ஆசீர்வதிப்பார், தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும், தொட்டதெல்லாம் உருப்பிடும். இவன் தொட்டானா கறிக்கட்டன்றாங்கள, இல்லை இல்லை இல்லை, தொட்டதெல்லாம் உருப்பிடுங்க. சரிங்களா? தேவன் அதை மாதிரி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஓகேங்களாங்க? யாக்கோபுக்கு ஒரு தொழில், அவன் ஒரு மாமா கிட்ட தான் வேலை செய்வாங்க. அந்த காலத்தில் எப்படி சம்பளம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆட்டுக்குட்டி குட்டி போட்டால் எடுத்துக்கணும், அதுதான் அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை தானே அந்த காலத்தில் இருந்துச்சு. குட்டி போட்டால் எடுத்துக்கணும், ஆனால் எல்லா குட்டியும் எடுத்துக்கக்கூடாது, கலப்பு நிற குட்டி, வரி குட்டி, புளி குட்டி. வரி உள்ள குட்டி எடுத்துக்கலாம் ஆட்டுக்குட்டியை, புள்ளி உள்ள குட்டிகளை எடுத்துக்கலாம், மிக்ஸ்டு கலராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மாமா, இவனுடைய சொந்த மாமனார் சம்பளத்தை சொல்கிறாரு. இவன் வந்து இவனுக்கு அந்தளவு கிடைக்கல, அந்த குட்டிகள் அதிகமாக கிடைக்கல. இப்போ தேவன் தலையிடுறார் இந்த இடத்துல, அவர் தேவன் வந்து உதவி செய்கிறார், அவரே வந்து என் பிள்ளையோடைய இந்த தொழிலில் என்னுடைய பிள்ளை, எனக்கு பிடிச்ச பிள்ளை யாக்கோபுடைய கை இருக்குது, அதனால் இந்த தொழிலில் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீ வந்து புன்னை வாதுமை ஹார்மோன் மரத்தெல்லாம் தேடி கண்டுபிடி, அதில் உள்ள கொப்புகளை வெட்டி ஆடுகள் கண்ணு முன்னாடி போடுப்பா, ஆடுகள் கண்ணு முன்னாடி போடு, அதோடைய அந்த பட்டையெல்லாம் உரிச்சு அந்த வெண்மை தோன் வெண்மை நிறமும் தோணணும், வெண்மை நிறமும் தெரிகிற மாதிரி போடு, எல்லா கலப்பு கலர் எல்லா கலரும் தெரிகிற மாதிரி போடு, என்னுடைய ஆடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு எதிராக போடு. அப்படி போடும்போது உனக்கு இந்த மாதிரி குட்டிகள் கிடைக்கும், அவனுடைய சம்பளம் வந்து அவனுக்கு நிறைய அதிகமாக கிடைக்குது. காரணம் என்னென்னா, தேவன் தலையிடுறார் இந்த விஷயத்தில், ஐயோ என் பிள்ளையுடைய கை இந்த தொழிலில் இருக்குது, அதனால் நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னா எங்கெல்லாம் கை வச்சுருக்கீங்க, அந்த இடத்துலலாம் தேவன் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஓகேங்களாங்க? தாவீது, ஐயோ நான் செய்வேன் நான் செய்வேன்னு குதிக்கிறான்,
நான் செய்வேன், எனக்கு இது தெரியும், இது தெரியும், நான் ராட்சதனை சாவிச்சிருவேன், நான் குதிக்கிறான் சரிங்களாங்க. ஆனால் ராஜா வந்து கேட்கும்போது ஒரு ஆயுதத்தை தூக்கி கூட அவனால் நடக்க தெரியல, பயந்தே போயிட்டார் ராஜா. ஐயோ தாவிது இவ்வளோ குதி குதிச்சானே, இவனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தா ஒன்று கூட போட தெரியலையே, பயந்தே போயிட்டார் ராஜா. தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சார், என் பிள்ளை இந்த வேலை செய்வேன்னு ஒத்துக்கிறான், அதனால நான் உதவி செய்வேன். அவனுடைய குறி தப்பாமல் பார்த்துக்கிட்டாரு. அவன் குறி வச்சான்ல, யாருக்கு குறி வச்சான், ராட்சதனுக்கு. அந்த குறி தப்பாமல் அந்த குறியை ஆசீர்வதித்தார். அந்த கல் கரெக்டாக ராட்சதன் தலைக்கு போகிற மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தார். உங்கள் குறி தப்பாது. என்ன மாதிரி குறி வச்சுருக்கீங்க, உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்களுடைய குடும்பத்தில் என்ன குறி வச்சுருக்கீங்க, என் பிள்ளைங்க இதுதான் படிக்கணும், இந்த தொழிலில் நான் இவ்வளோ லாபம் அடையணும், இந்த வேலையில் நான் இவ்வளோ முன்னேறணும், அப்படி சில குறிகள் உங்கள் குடும்பத்துக்குன்னு சில குறி வச்சுருக்கீங்களா, குறி வச்சு தான் நம்ம தாக்குவோம் கரெக்டாக. அதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஓகேங்களா. கையிட்டு செய்கிற அத்தனையுமே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றாக மாறும், நீங்கள் தொட்டதெல்லாம் தேவன் 100% அவர் ப்ராஃபிட்டாக லாபமாக மாற்றி தரார். உங்கள் களஞ்சியங்கள், உங்கள் சேவிங்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, தேவன் உருவாக்கி தருவார் சரிங்களா. உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸை ஆசீர்வதிப்பார், களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டுறார், கட்டளை கொடுத்துட்டார், ஆசீர்வாதம் கொண்டு போங்க அப்படின்னு சரிங்களாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காது. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதா, உங்கள் பிள்ளைங்க பா உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க கை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, அப்போ உங்கள் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அவங்க களஞ்சியங்கள், அவங்க சேவிங்ஸ்லாம் ஆசீர்வதிக்க போகிறீங்க. சேவிங்ஸ் இல்லைனாலும் உருவாக்கி தரப்போகிறீங்க, அதற்காக நன்றி. அப்போ உங்கள் பிள்ளைங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற்றி தரப்போகிறீங்க, நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கொடுக்குறேன் சும்மா ஜெபம் கேட்பீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.